గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த மேஷராசி நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இந்த 2024 வருஷம் ஜூலை மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். ஒவ்வொரு மாதமும் பிறக்க போகும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இந்த மாதமாவது நல்ல மாதமாக இருக்குமா அப்படின்னு உங்கள் எதிர்பார்ப்போட அந்த மாதத்தை நாம் அணுகிறோம். நவக்கிரகங்களும் வந்து நமக்கு நன்மையான இடத்துல உட்கார்ந்தா அந்த மாதம் ரொம்ப நன்னா இருக்கு. இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது நம்முடைய மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தா, நேர்மையான சிந்தனைகளும் வாழ்க்கையில் உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். பொதுவாகவே ஒரு ராசிக்கு அதிபதி சப்போர்ட்டாக இருந்தால் அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். ஒரு நினச்ச காரியத்தை சில பேர் சாதிச்சிடுறாங்க, நினச்சபடி அவங்க வாழ்க்கை அமையிறது, உத்தியோகமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாம் நினச்சபடி அமையிறது. சில பேர் நம்ம எவ்வளவு போராடினாலும் போராட்டமாகவே வாழ்க்கை போகிறது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தா, இந்த நவக்கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த பொசிஷனில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். இப்போ இந்த ஜூலை மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கார். முதல் 10 நம்ம ராசியில் இருப்பார், அப்புறம் அதுலேருந்து ரிஷப ராசிக்கு நம்ம தனஸ்தானத்துக்கு போகிறார். மாதம் தொடங்கும்போது நம்ம சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கார். இதெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கணும். சந்திர மங்கள யோகத்தோடு நமக்கு இந்த மாதம் தொடங்கிறது. இது நம்முடைய செயல்களில் ஒரு மிகுந்த வேகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் நீங்கும். ஒன்று, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் அதெல்லாம் நல்லபடியாக ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கிடைச்சி சால்வ் ஆகிடும். ஸோ ஹெல்த் அஸ்பெக்டில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் பிறக்கிறது. மாதத்துடைய முதல் 10 நமக்கு வந்து எதிரியும் போராடணும், போராடி முன்னேறணும், இந்த விஷயத்தை நான் விடமாட்டேன், நான் போராடித்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு குணம் நம்மள்ட்ட இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஒரு அக்ரஸிவ் குணங்கள் கூட இருக்கும். மேஷராசிக்காராக முதல் 10 ரொம்ப அமைதியாகவும் தன்னுடைய லைஃபை கொண்டு போகணும். யார்ட்டையும் கோவப்படக்கூடாது. எந்த வகையான தகராறும் நம்முடைய ஆஃபீஸ்லேயோ, நம்ம ஃபேமிலியிலேயோ, நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதர்ஸ் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு முயற்சிக்கணும். புதுசாக சொத்து வீடுமனைகள் வாங்கிறதுக்கெல்லாம் மாத துவக்கமே நல்லா இருக்கு. நாளுக்குரிய சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து நம்ம ராசியில் இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் பலருக்கு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ இந்த மாதம் உண்டாயிருக்கும். நம்ம ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கணும், இருந்தால் போகிறோம். நல்ல முறையில் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கணும். அம்மாவுக்கும் நமக்கும் இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். 10th +1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள், எஜுகேஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய வழிகாட்டிகள், உங்களுடைய டியூஷன் டீச்சர்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய ஹெல்ப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதிக மார்க் வாங்கி முன்னேறுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவிகளும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு செய்து தர போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக 10th +1+2 படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ஹெல்ப் இந்த மாதம் கிடைக்கும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 11 தனஸ்தானத்துக்கு போன பிறகு நம்முடைய மனசு என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு பெருகும். அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் போருமா, கிரகங்கள் ஒத்துழைக்குமானா, இந்த மாதம் கிரகங்கள் மிக சூப்பராக உங்களுக்கு ஒத்துழைக்கும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் காசு பணம் தரக்கூடிய குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் உட்கார்ற.
அப்போ ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு போறாருன்னா நல்ல தன வருமானத்தை கொண்டு வந்து இந்த மாசம் 11ஆம் தேதியிலிருந்து நமக்கு தரப்போற. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மூத்த பிள்ளைகளுடைய சப்போர்ட், 11ஆம் தேதி அதற்கு பிறகு மூத்த பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்க போறது. குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷராசி யங்ஸ்டர்ஸுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகிறது. அதே மாதிரி வாழ்த்துக்கள், பட்டங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய காலமும் 11ஆம் தேதி உதயமாறுது, அதுலேருந்து உதயமாறுது. உங்களுக்கு குருமங்கள யோகம்னு வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்க போகிறது. இந்த மாதம் முடிந்தால் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் எப்படி இருக்குன்னா, குரு பகவான் இருக்கார், நல்ல பேச்சில் ஒரு இடம் இருக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுடைய பயணங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தோடு கூடிய பயணங்களாக அமைச்சு தரப்போற. அதே மாதிரி திருமணம், திருமண பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட பயணங்களும் இந்த மாதம் இருக்கும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்குரிய சமாதான பேச்சுவார்த்தைகளை நீங்களுமே ஈடுபடுவீங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகக்கூடிய முயற்சி பண்றது, அதற்குரிய ஒரு பாஸ்போர்ட் வாங்குறது, விசா வாங்குறது, இந்த வகையான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். மனசுல தைரியம் அதிகரிக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஒரு பதட்டம் மனசுக்குள்ள இருந்து என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது, என்னால் அந்த திறமை கிடையாது நினைச்சவா கூட இந்த மாதம் நான் நல்ல பணம் சம்பாதிப்பேன், அந்த திறமை எனக்கு உண்டுன்னு சொல்ல குரல், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இந்த மாதம், ஒரு மனோ தைரியம் ஏற்பட்டுரும். இளைய சகோதரியுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மனைவி உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப பக்கா பலமா இந்த மாசம் இருக்க போறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறாங்க. 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய சப்தமாதிபதி அப்படிங்கிற போது மனதிலே ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாசம், ஒரு நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய சாதிக்கணும், நிறைய வாங்கணுங்கிற ஆசைகளும் இருக்கும். அதே மாதிரி விரைவில் கல்யாணம் ஆகணுங்கிற ஆசையும் மனசில் அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிரனோட பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் சேர்ந்திருக்காங்க. அவள் 7, 5க்குரியவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது. காதல் சம்பந்தமான உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த மாதம் அமையப்போகிறது. லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அதே மாதிரி காதல் திருமணங்கள் கைகூடுவது, காதல் திருமணமாக அமைவது, அதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் எனக்கு சம்மதம் கிடைக்கல, எங்கள் அப்பா எனக்கு சம்மதிக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய லவ் லைஃபுக்கு, மேரிட்டல் லைஃபுக்கு அமைய போகிறது. அதே மாதிரி 3க்குரிய புதன் பகவான் இந்த மாதம் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் சிலருக்கு இடமாற்றம் அமையும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அமையும். கல்வி சம்பந்தப்பட்ட பயணங்கள் சிலருக்கு அமையும், சரிங்களா? இது எல்லாமே வாகனம் மாற்றம் பலர் செய்வீர்கள். பழைய வாகனத்தை விட்டுட்டு புதுசாக வாகனம் வாங்குகிற யோகமும் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுத்து சந்திரனுடைய பயணம் ராசியோடு அமையிறது. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தையும் தாயாருடைய ஆதரவையும் மிகுமையாக உங்களுக்கு மிகுந்த அளவில் பெற்று தருகிறது. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதற்கு லாபத்திலும் விரயத்திலும் இந்த மாதம் வருகிறார். முதல் 14 நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலக போகிறது, நல்லா முன்னேறுவாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல பதவிகள், அரசு பதவிகள், கௌரவ பதவிகள் கிடைக்கும். மேஷராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு வெகுவான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சித்திக்கும். 5க்குரியவர் 4ஆம் இடத்துல போய் அமர்கிறார் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல. அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பதவி மாற்றங்கள் பலருக்கு ஏற்பட போகிறது. எஜுகேஷன் மாற்றமும் புதிய கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்பும் இப்போ ஏற்படும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலே பொதுவாகவே எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான தன்மை உண்டு. லாயர்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேச்சை தொழிலாக உடையவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னாலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால உங்களுக்கு உங்கள் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை முறைப்படி எடுத்துக்கொள்வது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லது.
உங்களுடைய புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தான வலுவை பார்க்கிற போது இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போறார், ஆபீஸ்ல ப்ரமோஷனை கொடுக்க போறார் அப்படின்னு தெரியறது. ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் மூணாம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய மனோ தைரியத்தை கொடுக்கறதும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கு. பிஸ்னஸ் விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மிகுந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்க சப்போர்ட்டாக இருக்க போகிறார். எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாசத்தில் அவர் உங்களுடைய ராசியிலையும் இரண்டாம் இடத்திலும் இருக்கார். இந்த மாதத்துடைய பதினோராம் தேதியிலிருந்து அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனால பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனைகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வருவது நல்லது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய வருமானம் ஒன்று பதினோராம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது. பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தன வருமானம் வரும், வெளிநாட்டு வருமானம் வரும், ஆன்லைன் வருமானங்கள் அதிகரிக்கும், அது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய வருமானம் வரும், தந்தை மூலம் சொத்து வந்து சேரும், தந்தை வழி மூத்தவர்களுடைய உதவி ஒத்துழைப்பு கிடைச்சி வாழ்க்கையில் உயரப்போற அற்புதமான மாதமாக இருக்கும். பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தில் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். பதினோராம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு லைஃப்ல தொழில் ரீதியாக வேலை ரீதியாக முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூடி வரும், பயன்படுத்திக்கணும். அயன சயனஸ்தானத்தில் இப்போ ராகு பகவான் இருக்கிறதும் அயன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து அவர் வந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். நிறைய செலவாகும். அந்நிய நாட்டிற்கு போகக்கூடிய யோகம், அந்நிய மாநிலத்திற்கு போகக்கூடிய யோகம், பிற மாநிலங்கள் பிற நாடுகள் இதற்கு செல்லக்கூடிய யோகம், அங்கு மிகப்பெரிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய யோகம்னு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பெண்களுக்கு பக்கபலமாக அவர்களுடைய குடும்பம் இருக்க போகிறது, கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறதுன்னு காட்டுறது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வெகுவான முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்க போகிறது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அரசு வழி காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். அரசு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸில் மிகச்சிறப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆணை முகத்தான் விநாயகப் பெருமான். எங்கே கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போகணும். விநாயகப் பெருமானை பார்த்து அவருக்கு தோற்பு கரணம் போட்டு ஏழு முறை அவரை வலம் வந்து என்னப்பா கணேசா எனக்கு நீ அனுக்கிரகம் பண்ணணும்னு வேண்டி பாருங்க. இந்த மாதம் அற்புதமான பலன்களை மேஷராசிக்காரர்களுக்கு தரப்போது. வாழ்த்துக்கள் எனது அருமை நேயர்களே. உங்கள் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். இந்த மாதம் இன்னும் சிறப்புகள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகப்பெயர்வுகளை பார்க்கும்போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடகத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த மாதம் பதினோராம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சூரியனுடைய பயிற்சி செகண்ட் ஹாஃபில் தெரியும், கடகத்துக்கு வந்துடுவார். இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி வரக்கூடிய ஒரு மாதம். இந்த ஏகாதசி வந்து பொதுவாக மாதத்தில் ரெண்டு நாள் வரும், தவிர மூணு நாள் வருது. பாருங்கள் இந்த மாதத்துடைய ரெண்டாம் தேதி 17ஆம் தேதி 31ஆம் தேதி மூணு நாள் சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லதுங்க. நம்ம முன்னோர்கள் எந்தெந்த நாளில் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நாட்களில் விரதம் இருந்து பாருங்கள், மிகப்பெரிய வியாதிகளெல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் போகும், வியாதிகள் வராமல் தப்பிச்சுக்கலாம். லங்கனம் பரம ஔஷதம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. விரதம் இருங்க, வயத்தை பட்னி போடுங்க, இது மாமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வியாதிகள் வராமல் தப்பிக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் புனிதமான நாள் விரதம் இருங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஏகாதசி விரதம் இருங்க. இந்த மாதம் மூணு நாள் வருது, 2ஆம் தேதி 17ஆம் தேதி 31ஆம் தேதி மூணு நாள் வருது. அதே போல் பிரதோஷம் இந்த மாதம் 3ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த எல்லா பாவங்களும் விலகி நமக்கு நன்மைகள் பெருகும். 5ஆம் தேதி சர்வ அமாவாசை.
சர்வ அமாவாசை நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறோம். அப்படி எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள தடைகள் விலகும். பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் பாருங்க, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் சரியாகணும்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் முன்னோர்களுக்கு. அது செய்து பாருங்க, அமாவாசை 5ஆம் தேதி வருது. அதே போல இந்த மாசத்துல 21ஆம் தேதி பௌர்ணமி, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, நல்ல ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு கும்பிடுங்க, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மாசத்துடைய 24ஆம் தேதி அதிக அற்புதமான நாள். எல்லாமல்ல கணேசனுடைய அனுக்கிரகம், விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் அவர்ஸ்ல போய் விநாயகரை வழிபடும் போது நம்ம பிரச்சனைகள் எல்லாம் விளைகிறோம். இவ்வளவு அற்புதமான நாட்கள் நிறைந்த நல்ல மாசம் இந்த மாசம், வழிபடுங்க, நன்மைகள் நடக்கட்டும். இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைப்பீங்க. அப்படி தீர்வு வேணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இந்த பதிவுலேயே எங்களுடைய அலைபேசி என்ன இருக்கு பாருங்க, அந்த செல்போன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க மீட் பண்ண முடியும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, அதே மாதிரி உங்களுக்கு சுப முகூர்த்தம் முடிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நேர்லையும் நீங்க சந்திச்சு ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. முறைப்படியான முன்னனுமதி பெற்று கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.